प्रोबेबिलिटी एक्सरसाइज 15.1 प्रॉब्लम नंबर 15 फाइव कॉर्ड्स d10 जैक क्वीन किंग एंड एस ऑफ डायमंड्स आर वेल शफल्ड विद देयर फेस डाउनवर्ड्स अप वन कॉर्ड इज देन पिक्ड अप एट रैंडम व्हाट इज द प्रोबेबिलिटी दैट द कॉर्ड इज द क्वीन इफ द क्वीन इज ड्रॉन एंड पुट असाइड व्हाट इज द प्रोबेबिलिटी दैट द सेकंड कॉर्ड पिक्ड अप इज an ace and a queen. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா different questions கேட்டிருக்காங்க. So, இதை எப்படி சால்வ் பண்றது இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. So, என்னெல்லாம் கார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க 10 வந்து கொடுத்திருக்காங்க. So, 10 வந்து எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஜே சரிங்களா. அடுத்து குயின் எழுதியாச்சு கிங்கும் எழுதியாச்சு. அடுத்து வந்து ஃபைனலி ஏஸ் ஆஃப் டைமண்ட் சரிங்களா. ஸோ அப்படின்னா டைமண்ட் கார்டு அதில் வந்து ஏ வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் அந்த 5 டிஃப்ரெண்ட் கார்டு. இப்போ இந்த 5 டிஃப்ரெண்ட் கார்டை என்ன பண்ணுறாங்க வெல் ஷஃபல் நல்லா குலுக்குறாங்க. அதுக்கப்புறம் குலுக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நம்பர்ஸோ இல்லை அதில் இருக்கா இது எதுவுமே தெரியாமல் அப்படியே திருப்பி வச்சிடுறாங்க சரிங்களா. திருப்பி வச்சதுக்கப்புறம் இந்த 5 கார்டில் ஒரு கார்டு வந்து எடுக்கிறாங்க. அந்த ஒரு கார்டு குயினாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இப்போ குயின் கிடச்சிருச்சுன்னா அந்த கார்டை தூக்கி தள்ளி வச்சிடறாங்க சரிங்களா. மிச்சம் உள்ள கார்டை வந்து செலக்ட் பண்றாங்க. இப்போ அந்த கார்டில் வந்து ஏஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன, அதுக்கப்புறம் அந்த கார்டில் குயின் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன, இதுதான் க்வெஸ்சன். ஸோ எப்படி வந்து இதுக்கு ஆன்சர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன் இங்க வந்து ஏற்கனவே சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால என் ஆஃப் எஸ் எதுக்கு வந்து ஈக்குவல், டோட்டலாக எத்தனை கார்டு வந்திருக்கு 1, 2, 3, 4, 5 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 கார்ட்ஸ் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குயின் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன் சரிங்களா. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குயின் ஸோ இந்த 5 கார்டில் எவ்வளவு நம்பர் ஆஃப் குயின் வந்து இருக்கு பாருங்க, ஒன்லி 1 குயின் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. Therefore, the probability of getting a card that is queen, P of A, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், N of A by N of S வந்து ஈக்குவல். So, that is equal to 1/5. So, 1/5 is the probability. சரிங்களா. So, இதுதான் first இதுக்கான answer. இப்போ second question என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. So, if the queen is drawn and put aside, இப்போ குயின் கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து நினைச்சிடலாம் சரிங்களா. கிடச்சதுனால என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்து தள்ளி வச்சிடும். வச்சது போக மிச்சம் வந்து எத்தனை கார்டு வந்திருக்கும், 4 கார்டு தானே இருக்கும், 10J கிங் அண்ட் ஏஸ் ஆஃப் டைமண்ட் மட்டுமே வந்து இருக்கும் சரிங்களா. 10J கிங் அண்ட் ஏஸ் ஆஃப் டைமண்ட் சரிங்களா. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிருக்க சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னது, என் ஆஃப் எஸ் வந்து 1, 2, 3, 4 ஸோ 4 சரிங்களா. ஸோ என் ஆஃப் எஸ் இப்போ வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து 4 தான் கன்சிடர் பண்ணணும், 5 வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் சரிங்களா. ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இதை நினைவு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த 4 கார்ட்ஸில் ஏஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன, ஸோ பிபி தி ஈவெண்ட் இது வந்து ஏல, ஸோ பிபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், கெட்டிங் ஏஸ் கார்டு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது எவ்வளவு ஏஸ் வந்திருக்கு, ஒன்லி 1 நம்பர் ஆஃப் ஏஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1. So therefore, probability of getting a card that is ace, P of B, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், N of B by N of S, which is equal to 1/4. 1/5 கிடையாது, இங்கே வந்து 1/4, ஏன்னா 4 கார்டு தான் நம்ம வந்து கன்சிடரே பண்ணியிருக்கோம் சரிங்களா. குயினை தூக்கி தள்ளி வச்சிட்டோம் சரிங்களா, இதை நினைவு வச்சிருக்கணும் ஓகேங்களா. ஓ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா எ குயின் சரிங்களா. ஸோ சிபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குயின் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன், event of getting queen. இப்போ இந்த 4 கார்டில் குயின் வந்து இருக்கா, இல்லவே இல்லை. ஸோ தேர்ஃபோர் என் ஆஃப் சி எதுக்கு வந்து ஈக்குவல், 0 வந்து ஈக்குவல், ஏன்னா அதில் குயினே இல்லை, எடுத்து ஒதுக்கி வச்சிட்டோம்ல. ஸோ இங்கே வந்து 0 சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கார்ட் தட் இஸ் குயின் தட் இஸ் ஈக்குவல் டு வாட், பி ஆஃப் சி, பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0/4. 0/0 is 0 தான் சரிங்களா. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0. வாவ்,
எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.